எசாயா ஆகமம் அதிகாரம் 25. ஆண்டவரே, நீரே என் கடவுள், நான் உம்மை மேன்மைப்படுத்துவேன், உம் பெயரை போற்றுவேன். நீர் வியத்தகு செயல் புரிந்துள்ளீர். நெடுநாளாய் நீர் தீட்டியுள்ள திட்டத்தை திண்ணமாகவும் உறுதியாகவும் நிறைவேற்றியுள்ளீர். ஏனெனில் நீர் நகரத்தை கற்குவியலாக்கினீர், அரண் சூழ்ந்த பட்டணத்தை பாழடையச் செய்தீர். அயல் நாட்டினரின் கோட்டை அது, இனி நகராயிராது, என்றுமே கட்டியெழுப்பப்படாது. ஆதலால் வலிமை மிகு மக்களினும் உம்மை பெருமைப்படுத்தும். முரடரான வேற்றின நகரத்தினர் உமக்கு அஞ்சுவர். ஏழைகளுக்கு நீர் அரணாயிருக்கின்றீர். வறியவனுக்கு அவன் துன்பத்தில் உறைவிடம் நீரே. புயற்காற்றில் புகலிடமாகவும் கடும் வெப்பத்தில் குளிர் நிழலாகவும் திகழ்கின்றீர். ஏனெனில் முரடர்களின் சீற்றம் மதிர்ச்சுவரை மோதி தாக்கும் பெரும் புயல் போலும், வறண்ட நிலத்தில் வெப்பம் போலும் இருக்கும். கார்மேக நிழல் வெயிலை தணிப்பது போல் அயல் நாட்டவரின் ஆர்ப்பாட்டத்தை நீர் அடங்கச் செய்கின்றீர். முரடர்களின் ஆரவாரம் அடங்கிவிட்டது. படைகளின் ஆண்டவர் இந்த மலையில் மக்களினங்கள் அனைவருக்கும் சிறந்ததொரு விருந்தை ஏற்பாடு செய்வார். அதில் சுவைமிக்க பண்டங்களும் பழரசப்பானமும் கொழுப்பான இறைச்சி துண்டுகளும் வடிகட்டி பக்குவப்படுத்திய திராட்சை ரசமும் பரிமாறப்படும். மக்கள் இனங்கள் அனைவரின் முகத்தை மூடியுள்ள முக்காட்டை இந்த மலையில் அவர் அகற்றிவிடுவார். பிற இனத்தார் அனைவரின் துன்பத் துகிலை தூக்கி எறிவார். என்றுமே இல்லாதவாறு சாவை ஒழித்து விடுவார். என் தலைவராகிய ஆண்டவர் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். தம் மக்களுக்கு ஏற்பட்ட நிந்தையை இம்மண்ணுலகில் அகற்றிவிடுவார். ஏனெனில் ஆண்டவரே இதை உரைத்தார். அந்நாளில் அவர்கள் சொல்வார்கள், இவரே நம் கடவுள், இவருக்கென்றே நாம் காத்திருந்தோம், இவர் நம்மை விடுவிப்பார், இவரே ஆண்டவர், இவருக்காகவே நாம் காத்திருந்தோம், இவர் தரும் மீட்பில் நாம் மகிழ்ந்து அக்களிப்போம். ஆண்டவரின் ஆற்றல் இம்மலையில் தங்கியிருக்கும். எருக்குழி நீரில் வைக்கோல் மிதிக்கப்படுவது போல் மோவாபு அவரால் மிதிக்கப்படுவான். நீந்துபவன் நீந்துவதற்காக தன் கைகளை விரிப்பது போல் மோவாபு தன் கைகளை விரிப்பான். ஆனால் ஆண்டவர் அவன் செருக்கையும் கைவினை செயல்களையும் விழச் செய்வார். வானளாக உயர்ந்து நிற்கும் உன் அரண்களை அவர் விழத்தள்ளி தரைமட்டமாக்குவார். அவை புழுதியோடு புழுதியாகி மண்ணோடு மண்ணாகும். எசாயா ஆகமம் அதிகாரம் 26. அந்நாளில் யூதா நாட்டில் இந்த பாடல் பாடப்படும். நமக்கொரு வலிமை மிகு நகர் உண்டு, நம்மை காக்க அவர் கொத்தளங்களை அமைத்துள்ளார். வாயில்களை திறந்துவிடுங்கள், அவர் மீது நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்களினும் உள்ளே வரட்டும். அவர்கள் மன உறுதி கொண்டவர்கள், உம்மீது நம்பிக்கையுடையவர்கள். அவர்களை அமைதியால் நீர் உறுதிப்படுத்துகின்றீர். ஆண்டவர் மீது என்றென்றும் நம்பிக்கை கொள்ளுங்கள். ஏனெனில் ஆண்டவர் என் ஆண்டவர் என்றுமுள கற்பாரை. உயரத்தில் வாழ்வோரை அவர் தாழ்த்துகின்றார், வானுர உயர்ந்த நகரை தகர்க்கின்றார். அதை தரைமட்டமாக்கி புழுதியோடு புழுதியாக மண்ணோடு மண்ணாகச் செய்கின்றார். காலடிகள் எளியோரின் காலடிகளும் ஏழைகளின் பாதங்களும் அதை மிதிக்கும். நீதிமான்களின் நெறிகள் நேரியவை. நீர் நேர்மையாளரின் வழியை செம்மையாக்குகின்றீர். ஆண்டவரே, உமது நீதியின் நெறியில் நடந்து
உமக்காக காத்திருக்கிறோம். உமது திருப்பெயரும் உமது நினைவும் எங்களுக்கு இன்பமாய் உள்ளன. என் நெஞ்சம் இரவில் உம்மை நாடுகின்றது. எனக்குள் இருக்கும் ஆவி ஏக்கத்தோடு உம்மை தேடுகின்றது. உம் நீதி தீர்ப்புகள் நில உலகில் நிலைத்திருக்கையில் வாழ்வோர் நேர்மையை கற்றுக்கொள்வர். கொடியவர்களுக்கு நீர் இரக்கம் காட்டினாலும் அவர்கள் நேரியன செய்ய கற்றுக்கொள்வதில்லை. நேர்மை நிறைந்த நாட்டில் அவர்கள் அநீதி செய்கின்றனர். ஆண்டவரின் மாட்சியை அவர்கள் காண்பதில்லை. ஆண்டவரே, ஓங்கிய உம் கையை அவர்கள் காண்பதில்லை. உம் மக்கள் மீது நீர் கொண்ட பேரார்வத்தை அவர்கள் கண்டு நாணட்டும். உம் பகைவர்களுக்காக மூட்டிய தீ அவர்களை விழுங்கட்டும். ஆண்டவரே, நிறைவாழ்வை நீர் எங்களுக்கு உரியதாக்குவீர். ஏனெனில் எங்கள் செயல்கள் அனைத்தையும் எங்களுக்காக செய்கின்றவர் நீரே. எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, உம்மை தவிர வேறு தலைவர்கள் எங்கள் மேல் ஆட்சி செலுத்தினார்கள். ஆனால் உமது பெயரை மட்டுமே நாங்கள் போற்றுகின்றோம். அவர்கள் செத்து மடிந்தார்கள், இனி உயிர் வாழ மாட்டார்கள். அவர்களின் நிழல்கள் உயிர் பெற்றழ மாட்டா. ஏனெனில் நீர் அவர்களை தண்டித்து அழித்து விட்டீர். அவர்களை பற்றிய நினைவுகள் யாவற்றையும் இல்லாதொழித்தீர். இந்த இனம் வளரச் செய்தீர். ஆண்டவரே, இந்த இனம் வளரச் செய்தீர். நீர் மாட்சியுடன் விளங்குகின்றீர். நாட்டின் எல்லைகள் அனைத்தையும் விரிவுபடுத்தினீர். ஆண்டவரே, துயரத்தில் உம்மை தேடினோம். நீர் எங்களை தண்டிக்கும் போது உம்மை நோக்கி மன்றாடினோம். பேறு காலம் நெருங்குகையில் கருவுற்றவள் தன் வேதனையில் வருந்தி கதறுவது போல் ஆண்டவரே, நாங்களும் உம் முன்னிலையில் இருக்கின்றோம். நாங்களும் கருவுற்று வேதனையில் துடித்தோம். ஆனால் காற்றை பெற்றெடுத்தவர் போல் ஆனோம். நாடு விடுதலை பெற நாங்கள் எதையும் சாதிக்கவில்லை. உலகில் குடியிருக்க எவரும் பிறக்கப் போவதில்லை. இறந்த உம் மக்கள் உயிர் பெறுவர். அவர்களின் உயிரற்ற உடல்கள் மீண்டும் எழும். புழுதியில் வாழ்வோரே, விழித்தெழுந்து மகிழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் நீர் பெய்விக்கும் பனி ஒளியின் பனி. இறந்தோர் நிழல்களின் நாட்டிலும் அதை விழச் செய்கின்றீர். என் மக்களே, நீங்கள் போய் உங்கள் அறைக்குள் நுழைந்து உள்ளிருந்து கதவுகளை தாழிட்டுக் கொள்ளுங்கள். கடும் சினம் தணியும் வரை சற்று ஒளிந்து கொள்ளுங்கள். மண்ணுலகில் வாழ்வோர் தமக்கு எதிராக செய்த தீச்செயலுக்கு தண்டனை வழங்க ஆண்டவர் தம் திருத்தலத்திலிருந்து புறப்படுகின்றார். மண்ணுலகம் தன் இரத்த பழியை வெளிக்கொணரும். அதில் கொலை செய்யப்பட்டவர்களை இனியும் அது மூடி மறைக்காது. எசாயா ஆகமம் அதிகாரம் 27. அந்நாளில் ஆண்டவர் தம் கொடிய பெரிய வலிமை மிகு வாளால் லிவியத்தான் என்னும் விரைந்தோடும் பாம்பை லிவியத்தான் என்னும் நெளிந்தோடும் பாம்பை துண்டிப்பார். கடலில் இருக்கும் அந்த பெரும் நாகத்தை அவர் வெட்டி வீழ்த்துவார். அந்நாளில் ஒரு கனிமிகு திராட்சை தோட்டம் இருக்கும். அதை பற்றி பாடுங்கள். ஆண்டவராகிய நானே அதன் பாதுகாவலர். இடையராது அதற்கு நான் நீர் பாய்ச்சுகின்றேன். எவரும் அதற்கு தீங்கு விளைவிக்காதவாறு இரவும் பகலும் அதற்கு காவலாயிருக்கின்றேன். சினம் என்னிடம் இல்லை. நெருஞ்சியையும் முட்புதரையும் என்னோடு போரிடச் செய்தவன் எவன்? நான் அவற்றிற்கு எதிராக அணிவகுத்து சென்று அவற்றை ஒருங்கே நெருப்புக்கு இரையாக்குவேன். அவர்கள் என்னை புகலிடமாக கொண்டு வலிமை பெறட்டும். என்னோடு அவர்கள் ஒப்புரவு செய்து கொள்ளட்டும். என்னோடு அவர்கள் சமாதானம் செய்து கொள்ளட்டும். வருங்காலத்தில் யாக்கோபு வேரூன்றி நிற்பான்.
இஸ்ராயேல் பூத்து மலருவான், உலகத்தையெல்லாம் கனிகளால் நிரப்புவான். அவனை அடித்து நொறுக்கியோரை ஆண்டவர் அடித்து நொறுக்கியது போல் அவனையும் அவர் அடித்து நொறுக்கியது உண்டோ? அவனை வெட்டி வீழ்த்தியோரை அவர் வெட்டி வீழ்த்தியது போல் அவனையும் அவர் வெட்டி வீழ்த்தியது உண்டோ? துரத்தி அடித்து வெளியேற்றியதன் மூலம் அவர் அவனோடு போராடினார். கீழே காற்றின் நாளில் சூறை காற்றால் அவனை தூக்கி எறிந்தார். ஆதலால் இதன் வாயிலாய் யாக்கோபின் குற்றத்திற்காக பாவ கழுவாய் நிறைவேற்றப்படும். அவனது பாவம் அகற்றப்பட்டதன் முழு பயன் இதுவே. சுண்ணாம்பு கற்களை உடைத்து தூள் தூளாக்குவது போல அவர் அவர்களின் பலிபீட கற்களுக்குச் செய்வார். அசேரா கம்பங்களும் தூப பீடங்களும் நிலை நிற்காதவாறு நொறுக்கப்படும். அரண் சூழ்ந்த நகரம் தனித்து விடப்பட்டுள்ளது. குடியிருப்பார் இன்றி பாழாய் கிடக்கிறது. பாலை நிலம் போல் புறக்கணிக்கப்பட்டுள்ளது. அங்கே கன்றுக்குட்டி மேய்கின்றது, படுத்து கிடக்கின்றது. அதில் தழைத்துள்ளவற்றை தின்று தீர்க்கின்றது. உலர்ந்த அதன் கிளைகள் முறிக்கப்படுகின்றன. பெண்டீர் வந்து அவற்றை சுட்டெரிப்பர். ஏனெனில் உணர்வற்ற மக்களினும் அது. ஆதலால் அவர்களை படைத்தவர் அவர்கள் மீது இரக்கம் காட்டார். அவர்களை உருவாக்கியவர் அவர்களுக்கு ஆதரவு அருளார். அந்நாளில் ஆண்டவர் பேராற்றின் வாய்க்கால் முதல் எகிப்தின் பள்ளத்தாக்கு வரை புனையடிப்பார். இஸ்ரவேல் மக்களே, நீங்கள் ஒருவர் பின் ஒருவராய் சேர்க்கப்படுவீர்கள். அந்நாளில் பெரியதோர் எக்காலம் முழங்கும். அப்பொழுது அசீரியா நாட்டில் சிதறுண்டோரும் எகிப்து நாட்டுக்கு துரத்தப்பட்டோரும் திரும்பி வருவர். எருசலேமின் திருமலையில் அவர்கள் ஆண்டவரை வழிபடுவார்கள். அபக்கூக்கு ஆகமம் அதிகாரம் 3. இறைவாக்கினர் அபக்கூக்கு சிகாயோன் பண்களில் பாடிய மன்றாட்டு. ஆண்டவரே, உம்மை பற்றி கேள்வியொற்றேன். ஆண்டவரே, உம் செயலை கண்டு அச்சமடைகிறேன். எங்கள் வாழ்நாள் காலத்திலேயே அதை மீண்டும் செய்யும். காலப்போக்கில் அதை அனைவரும் அறியும்படி செய்யும். சினமுற்ற போதும் உமது இரக்கத்தை நினைவு கோரும். தேமானிலிருந்து இறைவன் வருகிறார். பாரான் மலையிலிருந்து புனிதர் வருகிறார். அவரது மாட்சி விண்ணுலகை மூடியிருக்கின்றது. அவரது புகழால் மண்ணுலகம் நிறைந்திருக்கின்றது. அவரது பேரொளி கதிரவன் ஒளி போல் இருக்கின்றது. அவர் கையினின்று ஒளிக்கதிர்கள் புறப்படுகின்றன. அங்கேதான் அவரது வல்லமை மறைந்திருக்கின்றது. அவருக்கு முன்பாக பெருவாரி நோய் செல்கின்றது. அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து கொள்ளை நோய் புறப்படுகின்றது. அவர் நின்றால் நிலம் அதிர்கின்றது. அவர் நோக்கினால் வேற்றினத்தார் நடுங்குகின்றனர். தொன்றுதொட்டு இருக்கும் மலைகள் பிளவுண்டு போகின்றன. பண்டைக்கால குன்றுகள் அமிழ்ந்து விடுகின்றன. அவர்தம் வழிகளோ என்றும் உள்ளவை. கூசாவின் கூடாரங்களில் வேதனை நிறைந்திருப்பதை நான் கண்டேன். மிதியான் நாட்டு கூடாரத் திரைகள் நடுநடுங்கின. ஆண்டவரே, நீர் உம்முடைய குதிரைகள் மேலும் வெற்றி தேர் மேலும் ஏறி வரும்போது நீரோடைகள் மீதா உம் கோபத்தீ மூண்டது? ஆறுகள் மீதா உம் சினம் பெருகியது? கடல் மீதா உம் சீற்றம் மிகுந்தது? நீரும் வில்லை கையில் எடுத்து நாணேற்றுகின்றீர். அம்பரா தோணியை அம்புகளால் நிரப்புகின்றீர். நிலத்தை ஆறுகளால் பிளக்கின்றீர். மலைகள் உம்மை கண்டு நடுங்குகின்றன. பெரும் வெள்ளங்கள் பீரிட்டு பாய்கின்றன. ஆழ்கடல் தன் இறைச்சலை எழுப்புகின்றது. அது தன் கைகளை மேலே உயர்த்துகின்றது. கதிரவனும் நிலவும் தங்கள் இருப்பிடத்திலேயே நிலைத்து நிற்கின்றன. பரந்தோடும் உம் அம்புகளின் ஒளியின் முன்னும் பளிச்சிடும் உம் ஈட்டியினுடைய சுடரின் முன்னும் தங்கள் செயல்திறனை இழந்து நிற்கின்றன. சினத்தோடு மண்ணுலகில் நடந்து போகின்றீர். சீற்றம் கொண்டு வேற்றினத்தாரை நசுக்குகின்றீர். உம் மக்களை மீட்கவும் நீர் திருப்பொழிவு செய்தவரை விடுவிக்கவுமே நீர் புறப்படுகின்றீர்.
பொல்லாதவனின் குடும்ப தலைவனை வெட்டி வீழ்த்துகின்றீர். அவனை பின்பற்றுவோரை முற்றிலும் அழித்து விடுகின்றீர். அவன் படைத்தலைவனின் தலையை அவன் ஈட்டிகளை கொண்டே பிளக்கின்றீர். அவனோ ஒடுக்கப்பட்டவனை மறைவாக விழுங்கி மகிழ்வது போல மகிழ்ந்து சூறாவளி காற்றென என்னை சிதறடிக்க பாய்ந்து வருகின்றான். ஆனால் நீர் உம்முடைய குதிரைகளால் ஆழ்கடலை மிதித்து பெருவெள்ள குவியலை சிதறடிக்கின்றீர். இதை நான் கேட்கும்போது என் உடல் நடுநடுங்குகின்றது. அப்பேரொலியை கேட்பதனால் என் உதடுகள் துடிதுடிக்கின்றன, என் எலும்புகள் உளுத்து போகின்றன, என் காலடிகள் நிற்கும் இடத்திலேயே தடுமாறுகின்றன. எங்களை தாக்கும் மக்கள் மீது இடுக்கண் வரும் நாள் வரை அமைதியாய் காத்திருப்பேன். அத்திமரம் துளிர்த்து அரும்பாமல் போயினும், திராட்சை கொடிகள் கனிதராவிடினும், ஒலிவ மரங்கள் பயனற்று போயினும், வயல்களில் தானியம் விளையாவிடினும், கிடையில் ஆடுகள் யாவும் அழிந்து போயினும், தொழுவங்களில் மாடுகள் இல்லாது போயினும், நான் ஆண்டவரில் களி கூறுவேன், என் மீட்பரான கடவுளில் மகிழ்ச்சி உறுவேன். ஆண்டவனாகிய என் தலைவரே என் வலிமை. அவர் என் கால்களை பெண்மானின் கால்களைப் போலாக்குவார். உயர்ந்த இடங்களுக்கு என்னை நடத்திச் செல்வார்.